அவருடைய கிருபையை இன்னைக்கு கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். ஆத்தன கிருபையன்னு சொல்ப ஒத்து நாவு தியானிசலிதேவ. அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லை. ஆத்தன கிருபை இல்லதிதரே நாவு ஏனு இல்ல. சோ இன்றைக்கு உங்களோடு நான் ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள ஆயத்தமா இருக்கிறேன். இவத்து தேவர வாக்கியம் நம்ம ஜொத்தி அஞ்சுக்கொள்ளலும் நான் சித்தனித்தேனே. கிருபையில் வளருவது எப்படி என்று சுருக்கமா ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிருபையிலே ஹேகே பெலியுது என்பதாகி ஒரு கிரிதாத ஒரு சந்தேஷம் நம்ம ஜொத்தி அஞ்சுக்கொள்ளலிதேனே. கிருபையில நம்ம வளரணும். கிருபையிலே நாவு பெலியபேக்கு. வசனம் அப்படி சொல்லுகிறது. வாக்கியாகி திலிசுத்தது. கிருபையில நம்ம வளர வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. கிருபையிலே நாவு பெலியபேக்கு என்பதாகி வாக்கிய திலிசுத்தது. சீங்க இந்த உலகத்து இந்த கிருபை பற்றி கொஞ்ச நேரம் பேசிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். கிருபைய பக்கி சொல்போத்து மாத்தநாடி பிரார்த்தனை மாடோனா. இந்த உலகத்திலேயே மிக பெரிய ஒன்று, மிக முக்கியமான ஒன்று இப்போ என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இ லோகதல்லி பஹல முக்கியவாததும் பஹல தொட்டது ஏனோ அந்த நீ கேளிதரே, அது கிருபை. அது கிருபை. ஆமா, அது கிருபை தான். அவுது அது கிருபையே. ஒருவேளை நம்ம சொல்லலாம், நாவு திலிச பகுது இந்த உலகத்துல இப்பொழுது மனுஷனுக்கு தேவையான மிக முக்கியமானது மனிதனுடைய ரட்சிப்பு அப்படின்னு சொல்லலாம். இ லோகதல்லி பஹல முக்கியவாதது மனுஷருக்கு பேக்காகிறது மனுஷன ரட்சணை என்பதாகி நாவு திலிசபகுது. அது ரொம்ப உண்மை. அது பஹல நிஜா. ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பு தான் இந்த பூமியில ஒரு மனுஷனுக்கு மிக 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 அவசியம். ஒரு ரட்சணை என்பது இ லோகதல்லி ஒரு மனுஷனுக்கு பஹல முக்கியவாதது. ஏன்னா இந்த பூமியில பிறந்த ஒரு மனுஷனும் இந்த ரட்சிப்பின் அனுபவம் பெறலன்னா பரலோக ராஜ்யத்துக்கோ தேவனுடைய ராஜ்யத்துக்கோ அவன் சேர முடியாது. பூமியில் உட்டிதந்தா யாவ மனுஷனாகலி ரட்சணை அனுபவம் வந்ததே ஓதரே அத்தனு பரலோகத ராஜ்யதலி சேருவதில்ல. ஆனா ஆதரே அந்த ரட்சிப்பு அனுபவத்தை கொடுக்கிறதே இந்த கிருபை தாங்க. ரட்சணைய அனுபவம் கொடுவதே ஈ கிருபையு. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிருபை இந்தலே ரட்சணை வந்திதே. பூமியில ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். பூமியலி ரட்சணை பஹல முக்கிய. ஆனா அந்த ரட்சிப்பே நமக்கு கிருபையினால் தான் கிடைத்திருக்கிறது. ரட்சணை கிருபைய முகாந்திர நமக்கு சிக்கிதே. ஆகையால் இன்னைக்கு யாருமே நம்ம பெருமை பாராட்டிக்க ஒண்ணுமே கிடையாது. அதாவது எச்சலப்படுவதற்கு நமக்கு யாவது காரியமும் இல்ல. நம்முடைய செயல்களினால் நாம் ரட்சிக்கப்படல. நம்ம கிரியைகளின் தான் நாம் ரட்சணை ஹொந்தலில்ல. நம்ம கிருபையால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தேவரா கிருபையிலே நாம் ரட்சணை ஹொந்திதே. யாராவது வாய திறந்து சொல்லுங்க, கிருபையால ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். யாராவது வாய் திறந்து ஹேளி கிருபையிலே ரட்சணை ஹொந்திதேனே. ஆமா, சங்கீதக்காரன் இப்படி சொல்றும்போது அவர் இப்படி சொல்றாரு. கீர்த்தனைக்காரனோ திலிசுவகாய் கண்ணுதானே. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஆத்தனேன் எழுத்தனே கொத்த சங்கீதம் 63 மூன்றாம் வசனம் இப்படி சொல்லுகிறது. கீர்த்தனை 63 மூன்றில் ஈரீதியாகி வாக்கியவிதே. என் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை மேலானது. ஆத்துனி கண்ணுத்தானே நின்ன பிரேமானுபவவு ஜீவக்கிந்தலு சிரேஷ்ட என்பதாகி. ஆமா, நம்முடைய ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேலானது. ஜீவக்கிந்தலு சிரேஷ்டா நின்ன கிருபை என்பதாகி ஆத்துனி எழுத்தா. ஒரு மனுஷனுக்கு ஜீவன் உயிர் ரொம்ப முக்கியம். அப்ப மனுஷனிக்கு ஜீவ என்பது பஹல முக்கிய. ஜீவன் உயிர் இல்லைன்னா இப்போ நான் நின்று உங்களோட பேசியிருக்க முடியாது. ஜீவம் இல்லதிதரே நம்ம முந்தி நின்று மாத்தநாடு திருளில்ல. ஆனா சங்கீதக்காரன் சொல்றாரு, அதிரி கீர்த்தனைக்காரர் நீ கண்ணுத்தானே, அந்த ஜீவனை காட்டிலும் கிருபை மேலானது. ஜீவக்கிந்தலு கிருபையு பஹல சிரேஷ்டா அன்னுத்தானே. ரட்சிப்பு கிருபையினால் தான் வருகிறது. ரட்சணை கிருபையிலே வருத்ததே. ஜீவனை விட கிருபை மேலானது. ஜீவக்கிந்தலு கிருபை என்பது சிரேஷ்டா. எரேமியா தீர்க்கதரிசி ஒரு முறை இப்படி அழுது புலம்புகிறார். எரேமியா பிரவாதி ஒன்று சாரி ஈரித்தியாகி அத்து கொலாடுத்தானே. அவர் அழுது எப்படி புலம்புறாருன்னா, அத்தனை அத்து ஏகி கொலாடுத்தானே அந்தரே. புலம்பல் 3:22 வசனத்தை வாசித்தாங்கள் உங்களுக்கு புரியும். பிரலாபகலு 3:22 வாக்கிய ஓதுரே நிமிக்கு தெளிவுத்தது. அவர் இப்படி கதறாரு. அத்துனி ஹேகி கோலாடுத்தானே. இந்த புக்குக்கு பேரே புலம்பல் அப்படின்னு வைக்கப்பட்டிருக்கிறது. இ புஸ்தகத எசரே பிரலாபகலு என்பதாகிதே. புலம்பல்னா அழுகிறத விட இன்னும் யாராவது இறந்துட்டா எப்படி அழுவாங்க அதுதான் புலம்பல். பிரலாபகல் வந்து அழுவதுக்கிந்த மேலாதது. எரேமியா புலம்பி சொல்றாரு. எரேமியனு பிரலாபிசி கண்ணுத்தானே. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவரீர் உமது கிருபையே. நாவு ஒளி திருவது யெகோவனே கருணையே என்பதாக என்ன சொல்ல வர்றாரு. அத்தனை ஏன் எழுவதற்கு இன்னைக்கு
உயிரோடு இருக்கிறது உங்க கிருபை ஆண்டவரே. இவத்து நானு ஒளிதிருவதே யெகோவனா கிருபை. நான் அழியாம இருக்கிறது உங்க கிருபை ஆண்டவரே. நானு நாசவாகது இருது நிம்ம கிருபை. ஏ நாசில சுவாசம் போய் கொண்டிருக்கிறதே உங்க கிருபையினால தான் ஆண்டவரே. நானு உசிராடு திருவதே நிம்ம கிருபையினாலே தேவரே. ஓ நான் அழியாம இருக்கிறது உங்க கிருபையினால. நாவு அழிது ஓகதே இருது நிம்ம கிருபையினாலே. Because of your grace we are not consumed. நிம்ம கிருபையினாலே நாவு நிலை நிந்திதேவே. ஆமென் சொல்லுங்க. ஒருத்தர் கூட சொல்ல முடியாது என் பலத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு வருகிற சாலரியில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படி யாருமே சொல்ல முடியாது. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை மட்டுமே. ಹೌದು ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕರು ಒಪ್ಪಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೀರಾ. ನಮ್ಮ ಬಲದಿಂದ ಸಂಬಳದಿಂದ ನಾವು ಜೀವಿಸ್ತಾ ಇಲ್ಲ ಎಂಬುದನ್ನು ನೀವು ಒಪ್ಪಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೀರಾ. ನಾವು ಉಳಿದಿರುವುದೇ ಯೆಹೋವನ ಕರುಣೆಯಿಂದ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಜೀವನೆ ಪಾರ್ಕಿಲೂ ಕೃಪೆ ಮೇಲಾನದು. ஜீவக்கிந்தலும் நின் கிருபே ஸ்ரேஷ்டா என்பதாகிறது. ரட்சிப்பே நம்ம கிருபையினால் தான் பெற்றிருக்கிறோம். நாவு நம்ம ரட்சணையன்னு கிருபையிலே ஹொந்திக்கொண்டிதேவே. கிருபையினால் தான் நாம் நிர்மூலமாகாமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாவு உளிதிருவதே யெகோவனா கருணையிந்தலே. கிருபை என்னெல்லாம் செய்யும், கிருபை ஏனெல்லாம் மாடுத்ததே. இன்னும் சில வார்த்தைகள் உங்களோடு சொல்லுகிறான், சொல்லும் போது அதை நீங்க ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொந்து கெலவு வாக்கியங்களும் ஹேழ்த்தனி அதனு திலிசுவாகலே அதனு நீவு ஸ்வீகரிசிரி. இன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய கிருபையை நமக்கு தர விரும்புகிறார். இவத்து தேவரு அத்தன கிருபையை நமக்கு கொடுல பயஸ்தானே. சத்தமொரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஜோராகி ஆமென் அந்த ஏளி. He wants to give us his grace. ஆத்தன அத்தன கிருபையை கொடுல பயஸ்தானே. இந்த கிருபை ஒரு மனுஷனுக்கு இருக்கும்போது என்ன நடக்கும் பாருங்க. ஆ கிருபையை ஒரு மனுஷனுக்கு இருவாக ஏனெல்லாம் நடித்தது நோடுறி. ஆதியாகமம் 6 அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா. ஆதிகாண்டத்தில் 6 அத்தியாயத்தில் நீ ஓதுவதாதரே. 5 அதிகாரத்துல அப்படியே வாசித்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு புரியும். 5 நீ வாக்கியத்தின் தான் நீ ஓதுதா ஓதுறே நமக்கு கொத்தாகுத்தது. ஆண்டவர் ஒரு நாள் பூமியை பார்த்து மனிதர்களை பார்த்து இப்படி சொல்றாரு. தேவரு ஒரு திவச பூமியன்னு மனுஷரை நோடி கண்ணுத்தாரே. மனுஷனை படைச்சதுக்கு ஆண்டவர் வந்து அழிக்க போறேன், மலையை அனுப்பி இந்த உலகத்தை நான் அழிக்க போறேன், ஒரு ஜல பிரளயவன்னு கழிசி லோகவன்னு நான் நாசம் ஆடுத்தேனே. அப்படி ஆண்டவர் அப்படி நினைக்கும் போது ஆகி தேவர் யோசனை மாடுவாக. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 10 கோடி ஜனம் அப்ப இருந்திருப்பாங்கன்னு நினைச்சுக்கீங்க. சொல்ப யோசனை மாடு நோடி, ஒரு 10 கோடி ஜனரு ஆக இதிரபோது ஆண்டவர் 10 கோடி ஜனங்களையும் நான் மலையினால நான் அழிக்க போகிறேன் நினைக்கும் பொழுது தீவிர 10 கோடி ஜனரனு ஜல பிரளயத்தில் நான் அலிசியாக்கலு பயஸ்தேன் என்பதாக யோசனை மாடுவாக. ஆதி ஆகமும் 6:8 சொல்லுகிறது. ஆதி காண்ட 6:8 வாக்கியத்தில் இங்கு பரதிதே. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதரி நோகனிகே யெகோவன தயு தரக்கித்து. உலகத்தை அழிக்க நினைச்சாரு, லோகவனே அழிசாக்பேக்கு யோசனை மாடுதிரு. ஆனா அங்கிருந்த 10 கோடி ஜனங்களில் ஆதரி அழி அநேக கோடி ஜெனரலி ஒருத்த மேல மட்டும் அவர் கிருபை வந்தது. ஒப்பன மேலே மாத்திர அத்தனை தயு வந்தித்து. 10 கோடி ஜனங்களில் 10 கோடி ஜெனரலி நோவா ஒருத்தர் மேல அவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோகனா மேலே யெகோவனா தயு தொரைக்கித்து. என்ன நடந்துச்சு, ஏன் நடித்து கிருபை கிடைச்சதுனால தயு கிருபையு சிக்கதிரின் நோவா நோகனு மனைவி அத்தனை குடும்பம் அத்தனை குடும்பம் அந்த அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டார். நாசனதிந்த காயல் பட்டரு. ஆம் பிரியமானவர்களே, ஹவுது பிரியரே, கிரேஸ் ப்ரொடெக்ட்.
கிருபையு காயுத்தது, கிருபை நம்மை பாதுகாக்கிறது, கிருபையு நம்மன்னு சம்ரட்சிசுத்தது, கிருபை உங்களை பாதுகாக்கும், கிருபையு நிம்மனு ரட்சிசுத்தது, கிருபை உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும், கிருபையு நிம்ம குடும்பவனு சம்ரட்சிசுத்தது, கிருபை உங்க பிள்ளைகளை பாதுகாக்கும், கிருபையு நிம்ம மக்களன்னு சம்ரட்சிசுத்தது. இதே மாதிரி இன்சிடென்ட் இன்னொரு இடத்துல நடந்திருக்கு. இதே ரீதியாத சங்கத்து இன்னொரு கடை கூட நடந்தது. சோதோம் தேசத்தை கர்த்தர் அழிக்க நினைக்கும் பொழுது, சோதோம் தேசவன்னு கர்த்தனு நாசமாடவேக்கந்த இருவாக, அவருடைய பாவங்கள் அவருடைய சமூகத்தை எட்டினதினால அதை அழிக்கணும்னு நினைக்கிறார். அவர் எல்லா பாப்பகளும் ஆத்தன சமூகக்கே ஓததிருந்த ஆத்தன அதனு நாசமாடவேக்கந்த இதனு அக்கினால சுட்டரிக்கணும்னு நினைக்கிறார். ஆத்தன பெங்கியிந்த அதனு சுட்டாக்பேக்கந்த இதனு லோத்துவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதிரி லோத்தனிகே யெகோவன கண்ணினல்லி தயே தொரக்கித்து. தேசமே எரிந்து போகிறது, தேசவே அள்ளி உரிது ஓகுத்தது, ஆனால் லோத்து காப்பாற்றப்பட்டான். ஆதிரி லோத்தனு அதனு காப்பாடல் பட்டான். யாக்கே கிருபை, கிருபை, கிருபை ஒரு மனிதனை பாதுகாக்கிறது, கிருபை ஒரு மனுஷனன்னு சம்ரட்சி, கிருபை ஒரு குடும்பத்தை பாதுகாக்கிறது, கிருபை ஒரு குடும்பவன்னு சம்ரட்சிஸ்தது. இன்றைக்கு உங்கள் மேல் அந்த கிருபை இருந்தால், இவத்து நிம்ம மேல கிருபை இதரே, உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படும், நிம்ம குடும்பவு ரட்சிசல் படுத்து. This is a good news. இதே சுபவார்த்தை. இந்த பூமியில என்ன அழிவு வந்தாலும், இ லோகதலி ஏனே நாசன வந்தரு, உங்க பட்டணத்தில் என்ன அழிவு வந்தாலும், நிம்ம பட்டணங்களில் ஏவதே நாசன வந்தரு, நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். நீ வெல்லருகு சம்ரட்சிசல் படுத்து. உங்கள் குடும்பங்கள் பாதுகாக்கப்படும், நிம்ம குடும்பங்களும் சம்ரட்சிசல் படுத்து. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமென் சொல்லி அதை ரிசீவ் பண்ணுங்க. நம்புவோர் மட்டும் ஆமென் தேடி அதனை ஸ்வீகரிசிரி. A grace protects us. ஆ கிருபையு நம்மனு சம்ரட்சிஸ்தது. ஆண்டவர் தன் கிருபை அவருடைய கண்களில் ஒரு மனுஷனுக்கு கிருபை கிடைச்சிடுச்சுனா, தேவர கண்ணுகளில் ஒரு மனுஷனுக்கு கிருபை தரக்கிதரே, அந்த மனிதன் பாதுகாக்கப்படுகிறான். ஆ மனுஷனு சம்ரட்சிசல் படுத்தானே. ஓ ஹalleluya. ஓ ஹalleluya. பயப்படாதீங்க. பயப்படவேடி. பூமியில என்ன நடக்குது அதை பார்த்து பயப்படாதீங்க. பூமியில் நடியதன் நோடி பயப்படவேடி. உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது பக்கத்தில் 10000 பேர் வந்தாலும் உன்னை அது அணுகாது. நிம்ம பக்கத்தில் சாவிர பிள்ளைகளை கிருபை பெற்றவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். தேவரு தேவர மக்களு கிருபையின்னு ஹொந்திதவரு காயல் படுத்தாரே. The grace protects. ஆ கிருபையு காயுத்ததே. ஹல்லேலூயா. எனக்கு சொல்லுங்க, ஆண்டவருடைய கிருபை என் குடும்பத்தின் மேல இருக்கிறதுக்காக நன்றினு சொல்லுங்க. இவத்து ஹேளி தேவரே, நம்ம கிருபை நம்ம குடும்பங்கள மேல இருது கோஸ்கர கிருதக்தே. உங்க கிருபைங்களை பாதுகாக்கிறதுக்காக நன்றினு சொல்லுங்க. நம்ம கிருபை நம்மன்னு காயுத்திருது கோஸ்கர கிருதக்தே அந்த ஹேளி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் காட்ட விரும்புறேன். இன்னொரு சங்கத்தியனு சத்திய வேதினா தொரிசுதிக்கு பயஸ்தேனே. ஒரு முறை மோசே இப்படி ஜெபிக்கிறார். ஒன்று சாரி மோசே ஈகே பிரார்த்தனை மாட்டானே. அவர் என்ன ஜெபிக்கிறாருன்னா, அதுன ஏன் பிரார்த்தனை மாட்டானே, ஆண்டவரே நான் உங்க வல்லமை எல்லாம் பார்த்துட்டேன், தேவரே நானும் நிம்ம பலவன் எல்லாம் நோடிதேனே, உங்க மகிமையை நான் பார்க்கணும், நிம்ம மகிமையன்னு நான் நோடபேக்கு. அப்படின்னு அவர் என்ன கேட்க வராரு, அகந்திரி அத்தனை ஏனன்னு கேளுவதுக்கே பருத்தானே, நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, நானும் நிம்ம நோடபேக்கு, நடந்த ஒரு சம்பவம் இது. ஹலே உடம்படிக்கையில் நடந்த விஷயம். ஆண்டவர் சொல்றாரு, தேவர் ஹேள்தாரு, என்னை பார்த்து யாரும் உயிரோடு இருந்தது கிடையாது, நன்ன நோடி யாரும் ஜீவதிந்த ஒளிதில்ல. அது உண்மை, அது நிஜ. ஆனா அவர் சொன்னது, அதுரு அத்தன் ஹேளிது, எவன் மீது இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறேனோ, யார மேலே தயந்த இருவதுக்கு சித்த கொண்டிருந்தேன் அவன் மீது இரக்கமா இருப்பேன், அவர மேலே தயந்த இருத்த, எவன் மீது கிருபையா இருக்க நினைக்கிறேனோ, யார மேலே கிருபைந்த இருளு நான் சித்த கொண்டிருந்தேன் அவன் மீது கிருபையா இருப்பேன், ஆத்தன மேலே நான் கிருபையாக இருத்தேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு, தேவர் என்ன எழுத்தாரு, என்னை பார்த்து யாரும் உயிரோடு இருக்க முடியாது, நன்ன நோடி யாரும் ஜீவதிந்தா உளிதில்ல. அது உண்மை, அது நிஜம். ஆனா என் கிருபையை நான் கொடுத்துட்டேன்னா, ஆதரே நன்ன கிருபையை நான் கொட்டரே, என்னை பார்த்தும் அவன் உயிரோடு இருக்க முடியும், நானு நோடி கூட ஆத்தனு ஜீவதிந்த இருளு சாத்தியம். அவரை பார்க்க தேவையானது கிருபை, ஆத்தனு நோடுவதற்கே பேக்காகிறதே கிருபை, அவருடைய முகத்தை தரிசிக்க நமக்கு தேவையானது கிருபை, ஆத்தன முகத்தை தரிசனம் ஆடுவதற்கே நமக்கு பேக்காகிறதே கிருபை. இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தை இயேசுவின் நாமத்தினால அந்த கிருபை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இவத்து இயேசுவின் நாமதல்லி ஆ கிருபையை நீ வெல்லறு ஹொந்திக்கொள்ளி, அந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், ஆ கிருபையை நீ ஹொந்திக்கொள்ளி. ஆமா, ஆண்டவரை தரிசிக்கிற அந்த பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். தேவர தர்சனம் ஆடுவந்தா
பாக்கியவன் இவெல்லாரும் ஹொந்திக்கொள்ளிரி. இன்னொரு சம்பவத்தை பார்ப்போம். இன்னொரு விஷயவன்னோடனா 2 சாமுவேல் 7 அதிகாரம் 15 வசனம். 2 சாமுவேலா 7 அத்தியாயம் 15 வாக்கியம். கிருபை என்ன பண்ணது? ஆ கிருபை ஏன் மாடுதே? பாருங்க 2 சாமுவேல் 7 அதிகாரம் 15 வசனம். 2 சாமுவேலன 7 அத்தியாயம் 15 வாக்கியம். ஆண்டவர் தாவீதின் இடத்துல இப்படி பேசுறாரு. தேவரு தாவீதன பலியிகே மாத்து நடுத்தாரு. தாவீதை பார்த்து சொல்றாரு. தாவீதன் நோடி கண்ணுத்தாரு. நான் சவுலின் இடத்திலிருந்து என் கிருபையை நான் விலக்கினது போல நன்ன கிருபையு சவுலனன்னு விட்டு ஓதாகே உன்னுடைய குமாரனை விட்டு அவனை விட்டு விலகாது அப்படின்னு கிருபை பற்றி தாவீதின் இடத்தில் ஆண்டவர் பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். அவனன்னு அன்றே நின்ன மகனன்னு விட்டு ஹோகுதில்லான் தேடி தாவீதன பலி மாத்தனாடுதனு கிருபைய பக்கே மாத்தனாடுதன் நான் நோடு. ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபையை நான் சவுலை விட்டு எடுத்துட்டேன். நான் கிருபையன்னு சவுலனன்னு விட்டு நான் தெகுதி அப்படின்னா நான் ஒரு நாள் சவுலுக்கு என் கிருபையை நான் தந்திருந்தேன். ஆக அன்றே நான் ஒரு திவசம் சவுலனிக்கு ஆ கிருபையன்னு கொட்டி ஆண்டவர் சவுலுக்கு கிருபை தந்திருந்தாரு. ஆக தேவரு சவுலனிக்கு கிருபையன்னு கொட்டிதரு. தாவீதுக்கு அந்த கிருபையை தந்திருந்தாரு. தாவீதனுக்கு என்ன நடந்தது இந்த கிருபையால இவர்கள் 3 பேருடைய வாழ்க்கை நீங்க வாசித்தீங்கன்னா இந்த கிருபையில இம்மூவர் ஜீவிதத்தில் ஏன் நடித்தன்னு ஓதுது. ராஜாவாக அவன் உயர்த்தப்பட்டான். உன்னதஸ்தானக்கு ஏறிசல் ஆடுகள் மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு எல்லாரும் எல்லா பிள்ளைகளும் தாவீதின் பிள்ளைகள் எல்லாம் வெறுத்த ஒரு பிள்ளை தான் சாலமோன். தாவீதன மக்கள் எல்லாரும் திரஸ்கரிசிதந்த மகனே சாலமோன். They were blaming him. ஆத்தன மேலே வந்து அப்பவாதவன் ஒரு ஸ்தாய தேவன். அவருடைய தாயை பற்றி தவறாய் பேசினார்கள். ஆத்தன தாயை பக்கி தப்பாகி மாத்தனாடிதவர். அந்த பிள்ளையை தான் உலகத்திலே ஞானத்தினால் ஆண்டு நிரப்பி உயர்த்தினார். அதே மகனன்னே தேவருள் வந்து பகல திலுவலிக்கிந்த லோக்கதலி தேவர் இட்டிதரு. ஏன கிரேஸ். யாக்கேந்திரே கிருபே. கிரேஸ். கிருபே. கழுத பின்னாடி போனவன் ராஜாவா மாறிட்டான். கத்தை இந்த ஓதவனு ராஜனாகுவந்தே ஆடு மேய்த்தவன் அரசனா மாறிட்டான். குறி காய்த்திதவனு ராஜனாகுவந்தே மார்பட்டி கிருபை உயர்த்துகிறது. யாக்கெந்திரே கிருபையு எச்சிசுத்தது. எஸ் ஹவுது. முதல் நான் சொன்னேன் கிரேஸ் ப்ரொடெக்ஷன் சொன்னேன். முதலேதாக எழுதே கிருபை நிம்மனு சம்ரக்ஷிஸ்தது என்பது. ஆமா, லோத்து வாழ்க்கையை பார்த்தோம், நோவாவின் வாழ்க்கையை பார்த்தோம், கிருபை எப்படி அவர்களை பாதுகாத்தது என்று. லோத்தன ஜீவிதா நோகான ஜீவிதல் நோடதே கிருபை ஏகி அவரன்னு சம்ரக்ஷித்து என்பதாகி. இரண்டாவது மோசையை பார்த்தோம். இரண்டாவதாகி மோசையை நோடி கிருபை எப்படி அந்த முடியாதவர்களை முடிய செய்கிறது. அவரை பார்த்து உயிரோடு இருக்க முடியாது, ஆனா கிருபை அவரை பார்க்கும்படி. ஏகே சாத்தியவில்லதன்னு சாத்தியம் மாடித்து கிருபையிந்த தேவரன் நோடுவாக காரியம் நடித்து. இங்க பார்க்கிறோம் நோடுத்தேவே ஆடு பின்னாடி போனவனை கிருபை உயர்த்தி ராஜாவாய் உயர்த்துகிறது. கழுதை பின்னாடி போனவனை உயர்த்தி ராஜாவை நிற்க வைக்கிறது. குறிய இந்த கத்தை இந்த ஓதவரன்னு கிருபையு எச்சிசி ராஜனாகுவந்தே மார்பட்டி படிசித்து. கிருபை உயர்த்துகிறது. கிருபையு எச்சிசுத்தது. கிரேஸ் ப்ரமோட்ஸ் பீப்பிள். கிருபையு ஜென்ரன்னு எச்சாகுவந்தே மாடுத்தது. இயேசுவின் நாமத்தை இதுதான் இன்னைக்கு இந்த ராத்திரி லைவ்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ப்ரோஃபட்டிக்கான ஒரு டிக்ளரேஷன். இயேசுவின் நாமதலி பிரவாதனையாகி நமக்கு ஹேளுவந்த ஒரு அறிக்கை இதே. ஆமா, நமக்கு முழு செய்தி இருக்குது, ஆனா அது நடுவுல ஆண்டவர் சில ஸ்ட்ராங்கான சில ப்ரோஃபட்டிக் டிக்ளரேஷன் நமக்கு தருகிறார். நமக்கு சந்தேச பூர்த்தியாகி இது ஆதரி அதர மத்தியதல்லி தேவர் ஒரு திருடவாத ஒரு பிரவாதனைய வாக்கியம் ஒன்னு கொடுத்து. கிரேஸ் ப்ரமோட்ஸ் பீப்பிள்.
கிருபையு ஜனரನ್ನು ಹೆಚ್ಚಾಗುವಂತೆ ಮಾಡುತ್ತದೆ கிருபை மனிதர்களை உயர்த்துகிறது கிருபையு மனுஷರನ್ನು ಹೆಚ್ಚಿಸುತ್ತದೆ இயேசுவின் நாமத்தினால் உங்களை பார்த்து நான் சொல்லட்டும் இயேசுவின் நாமದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ கிருபை உங்களை உயர்த்தும் கிருபை ನಿಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಿಸುತ್ತದೆ கிருபை உங்கள் குடும்பத்தை உயர்த்தும் கிருபையு ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಗಳನ್ನು ಹೆಚ್ಚಿಸುತ್ತದೆ நான் அடிக்கடி இப்படி சொல்லுவேன் நான் ಯಾವಾಗಲೂ ಹೀಗೆ ತಿಳಿಸುತ್ತೇನೆ ஒரு மனிதருடைய கடின உழைப்பு அவனை உயர்த்ததோ இல்லையோ அப்ப மனுஷனா பரிசிரமவோ அத்தனன்னு ஹெச்சிஸ்ததோ இல்லவோ ஒரு மனிதனுடைய பேக்ரவுண்ட் அவனை உயர்த்ததோ இல்லையோ அப்ப மனுஷனா அத்தனா ஒரு இந்தின காரியங்களோ அத்தனன்னு ஹெச்சிஸ்ததோ இல்லவோ ஒரு மனிதனுடைய படிப்பு அவனை உயர்த்ததோ இல்லையோ அப்ப மனுஷன வித்யாபியாசம் அவனன்னு ஹெச்சிஸ்ததோ இல்லவோ ஒரு மனிதனுடைய டாலன்ட்ஸ் அவனை உயர்த்ததோ இல்லையோ அப்ப மனுஷன டாலன்ட் அத்தனன்னு ஹெச்சிஸ்ததோ இல்லவோ ஆனால் கிருபையை நம்பினால் ஆதரே கிருபையனு நம்பிதரே கிருபை நிச்சயம் அந்த மனிதனை உயர்த்தும் கிருபை நிச்சயமாக ஆ மனுஷனன்னு ஹெச்சிசுத்தது யாரெல்லாம் அந்த கிருபையை பிடித்து கொள்றாங்களோ யார் எல்லாரும் ஆ கிருபையை நிடிது கொள்ளுதாரோ அந்த கிருபை ஒரு மனிதனை உயர்த்துகிறது ஆ கிருபை ஒரு மனுஷனன்னு ஹெச்சிசுத்தது கிரேஸ் ப்ரோமோட்ஸ் பீப்பிள் கிருபையு ஜனரிகே பட்தியன்னு கொடுத்தது ஆமாங்க ஹவுது கிருபங்களை உயர்த்த போகிறது கிருபையு நிம்மன்னு ஹெச்சிஸ்தது எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க ஜனனு நம்பீரா எத்தனை பேர் சொல்ல முடிய ஆண்டவரை நான் நம்புறேன் பிரதர் கர்த்தருடைய கிருபையை நான் நம்புறேன் அந்த கிருபை என் பிள்ளைகளை உயர்த்த போதுன்னு எத்தனை பேர் சொல்றீங்க ஜனனு எல்தீரா ஹவுது சகோதரா நான் கிருபையை நம்புதேனி தேவரன் நம்புதேனி ஆ கிருபையை நம்ம மக்களன்னு ஹெச்சாகுவந்து மாடுத்தது என்பதை எத்தனை பேர் சொல்றீங்க அந்த கிருபை என் வேலையில எனக்கு உயர்வு தர போகிறதுன்னு ஜனனு எல்தீரா ஆ கிருபையு நான் கெல்ஸ் நன்கே வந்து உன்னத ஸ்தானவன்னு கொடுத்ததே அந்த கிருபையை உயர்த்த போது நம்புறவங்க மட்டும் ஆமென்னு சொல்லுங்க ஆ கிருபை நன்னனு ஏச்சுஸ்ததே என்பதாகி நம்புவர் மட்டும் ஆமென்னு அந்த ஹேளி ஓ ஹalleluya ஓ ஹalleluya